பயத்தோடு இந்த பாடலை பாடலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வார்த்தையின் மூலமாக செய்ய வேண்டும். ஒரு காரியங்கள் ஒரு நண்பனை போய் காட்டி கொடுக்கிறானே
அவனுக்கு போய் துரோகம் செய்கிறானே என்று சொல்லி பேசுவதையெல்லாம் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆகான் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் நேசித்தார், மனிதர்களை நேசித்தார், அவர்களுக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார், அவர்களுடைய யுத்தங்களை அவர் நடத்துகிறார், அவர்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். விசேஷித்த விதமாய் அவர்களுக்கு தேவையான இந்த மன அமைதியையும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த மாதிரி எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணுவதிலே முனைப்பாக இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால், நம்ம ஏற்கனவே நம்ம அதை தியானித்து இருக்கிறோம், மனிதர்களுக்கு இயற்கையாகவே தேவ பகை இருக்கிறது. ஆண்டவருடைய அவருடைய மகத்துவங்களிலே மனிதர்களுக்கு சந்தோஷம் இருப்பதில்லை, அவருடைய அன்பிலே பரிபூரண சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க தவறிவிடுவதினாலே, தேவனை அந்நியமாய் அவர்கள் நினைப்பதினாலே அவரிடத்துல அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் அவர்களுக்கு சுமையாக தெரிகிறது, அது சுகமாக தெரிவதில்லை. ஆகானுக்கு இந்த பிரச்சனை தான் இருந்தது. அவனுக்கு வந்து தேவன் கொடுத்த கட்டளைகள் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல், தேவன் கொடுத்த கட்டளைகள் வேதனையை கொடுத்தது. அந்த வேதனையை அவன் ரகசியமாக, அந்த வேதனை கொடுக்கும் ஸ்ட்ரெஸ்னால அவன் ரகசியமாய் அதை மீற நினைக்கிறான். அவன் அந்த ரகசியமாய் அதை மீறும் போது அநேகர் அதை பார்க்கிறாங்க. அந்த 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 சமூகத்தில் அவன் இருக்கிற, அவனை சுற்றி இருக்கிற ஒரு சில பேரனுடைய அப்ரூவல் கூட கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏனென்றால் தேவன் சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் துரோகம் செய்வதார்கள் தான் சொல்றார். ஒரு தனி இண்டிவிஜுவல் ரொம்ப ரகசியமா யாருக்குமே தெரியாத வண்ணம் செய்தது மாதிரி இல்லாம, ஒரு சில பேருக்கு இலைமறைவு காய்மறைவாய் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் கண்டும் காணாமல் இருந்ததினாலே ஆகான் துணிந்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு குற்றத்தை செய்து தேவனுடைய கோபத்திற்கு முழு இஸ்ரவேலையும் கொண்டு வருவதற்கு காரணமாய் மாற்றிவிட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப நாட்களுக்கு முன்பாக தாலிபான்கள்னால அவங்க வந்து பின்லாடனோடு வைத்து அவர்களுக்கு அந்த இது இருந்ததுனால, அந்த தலைமையில இயங்கி கொண்டிருந்ததுனாலே ஆப்கானிஸ்தான்ல அவர்கள் இருந்தாங்க. அப்போ இங்க ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததினாலே என்ன நடந்தது, அமெரிக்காவின் கோபம் அந்த அந்த மாதிரி தாலிபான்களை உறைவிடமாய் வைத்திருக்கிற ஒரு நாட்டின் மீது அவர்களுக்கு கோபம் வந்தது. ஏனென்றால் தேவனுக்கு விரோதமாய் விசுவாசம் இல்லாமல் இருப்பவர்களை ஆதரிப்பவர்கள் என்ற ஒரு பட்டம் வந்து அவர்களுக்கு வந்து விடுகிறது. அதனாலதான் கர்த்தருடைய காரியத்தை ரொம்ப தெரிந்து அதற்கு விரோதமாய் சில கொள்கைகளை திணிப்பவர்களுக்கு சமூகம் கொடுக்கும் அந்த அங்கீகாரம் அந்த சமூகத்தின் பாவமாய் மாறிவிடுகிறது என்று சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். அது வந்து சில பேருக்கு வருத்தமாக கூட இருந்திருக்கலாம், ஏன் வந்து ஜட்ஜ்மெண்டலா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து சில காரியத்தை வந்து ஜாக்கிரதையாக அணுக வேண்டும். அப்படி அணுகாவிட்டால் என்ன நடக்கும், ஒரு சில காரியத்தை வந்து இந்த மாதிரி நம்ம அதை சகிக்க ஆரம்பித்தோ விட்டோம் என்றால் அது முழுக்க பரவி ஆண்டவருக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு சந்ததியாக உருவாவதற்கு வழிவகுத்துவிடும். உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லி இருக்கிறேன் என்று, நான் வந்து ரொம்ப சிறு பையனா இருக்கும் போது நிறைய வேளச்சேரி பக்கம் நிறைய ப்ராப்பர்ட்டி, அந்த காலத்துல மிஷினரிகள் தேவனுக்காக தேவன் மீது அவர்கள் கொண்ட அன்பினாலே
ஜனங்கள் வந்து ஆராதிக்க வேண்டும், ஏழை எளிய ஜனங்கள் படிப்பறிவை பெற வேண்டும், ஏழை எளிய ஜனங்களிலே காணப்படும் விதவைகளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொல்ல மகா பெரிய ஒரு எண்ணத்தோடு அநேக விசுவாசிகள் மிஷனரிகள் தியாகத்தோடு நிறைய சொத்துக்களை அந்த ஆலயங்களுக்கு சேர்த்து வைத்திருந்ததை அந்த ஆலயத்தின் அந்த அதிகார பொறுப்பிலே புற்றீசல் மாதிரி உள்ளே போன தவறான மனிதர்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆண்டவருடைய காரியத்திலே அவர்கள் ஈடுபடுவது அரசியல் காரணங்களுக்காகவும் ஆதாயத்திற்காகவும், ஆதாயத்திற்காய் உள்ளே போனவர்கள் ஆண்டவருடைய அவருடைய சொத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி எல்லாவற்றையும் சூறையாடி அநேக ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து தனியார்களுக்கு விற்கப்பட்டு போய்விட்டது, அரசியல்வாதிகளால் அபகரிக்கப்பட்டது. இதையெல்லாம் தேவனை நேசிக்கிறவர்கள் பார்த்து சகித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய ஆலயத்தினுடைய சொத்துக்கள், அவருடைய ராஜ்யத்திற்காக கொடுக்கப்பட வேண்டியது பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டியது என்று யாருமே ஒரு வைராகிய வாஞ்சையோடு இருக்கவில்லை. தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவின் வீட்டை குறித்து அவருக்கு பக்தி வைராக்கியம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார தலமாய் மாற்றினீர்களே என்று சொல்லி ஆண்டவர் சாட்டை எடுத்து கொண்டு போவதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவருக்கு வந்து அந்த பக்தி வைராக்கியம் இருந்தது. நம்ம அநேகருக்கு பக்தி வைராக்கியம் இல்லாததினாலேதான் நம்ம என்ன செய்யறோம், தேவனுடைய ஊழியம் என்று சொல்லி சேகரித்த பணத்தை தவறாய் பிரயோஜனப்படுவதை சகித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வீட்டை குறித்ததான அவருடைய சொத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தேவன் எந்த அளவுக்கு மனிதர்கள் மீது வைராக்கியம் காட்டுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். நாம இப்படி இருந்தாலும் தேவன் அவர் மகா வைராக்கியமாய் தன்னுடைய பிள்ளைகள் மீது அன்பாய் இருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வேதத்திலே யோசுவாவின் புத்தகம் 10:6-15 யாராவது ஒருவர் வாசியுங்கள். யோசுவாவின் புத்தகம் 10:6-15 அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும், பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசோகா மட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரேவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசோகா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரேவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரேவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது.
சந்திரனும் நின்றது. இது யாசரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரக்கமல் ஏறக்குரிய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டே அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனங்கள் பாருங்க. தேவன் கர்த்தர் அவர் இஸ்ரவேலுக்காய் யுத்தம் பண்ணினார் என்று நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய பெரிய போர்களை எல்லாம் நாம தான் போராட வேண்டியது இருக்கு. நமக்காக யாரும் வந்து நம்முடைய நண்பர்கள் கூட சில நேரத்துல நமக்காக வந்து யுத்தம் செய்வதில்லை. உன்னுடைய யுத்தத்தை நான் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குரூஷியல் நேரத்துல யாருமே நமக்காக உதவி செய்வதில்லை. நம்ம நிறைய பேரு நம்ம நினைக்கிறோம், யாராவது ஒருவர் எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறதே, அந்த அநியாயத்தை கேட்பதற்காக யாருமே வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஆதங்கம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. யாராவது நமக்கு உதவி செய்வார்களா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதத்திலே தேவன் மனுஷர்களுடைய யுத்தங்களை அவர் நடத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறது, அதாவது வாசிக்கிறோம் நம்ம. தேவன் அவர் வந்து இன்டராக்டிவா இல்லாம, அதாவது எங்கேயோ இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவரா இல்லாமல் நம்மோடு கூட அவர் நம்முடைய காரியங்களை நடத்தி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நான் வந்து என்னுடைய ஆய்வகத்தில் வந்து ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேட்டர் எனக்கு ரொம்பவும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் திடீரென்று அவருக்கு வந்து கோபத்தை கட்டுப்படுத்துவதிலே பிரச்சனை இருந்தது. அப்போ ஒரு நாள் அவர் என்னுடைய எல்லா எம்ப்ளாயீஸ் இருந்து கொண்டு இருக்கும் போது லேபுக்கு நடுவில் வந்து சத்தம் போட ஆரம்பித்து விட்டார். இங்கே அவர் பேசும்போது சொன்னார், உன்னை ஒழித்து கட்ட போகிறார்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப கடுமையான வார்த்தைகளை இந்த நாட்டில் அப்படி அந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்த மாட்டாங்க, ஆனால் அவர் உபயோகப்படுத்தி ரொம்ப வார்த்தைகளை வந்து தடித்த வார்த்தைகளை சொல்லி சத்தம் போட்டு கத்தி கொண்டிருந்தார். அவர் போன பிறகு என்னிடத்திலே ஒரு சின்ன ஒரு ஒரு இன்டர்ன் ஒருவர் ஒரு டெக்னீஷியன் ஒருவர் இருந்தார். அப்போ அவர் என்னிடத்திலே சொன்னார், நான் வந்து இந்த மாதிரி அவர் திரும்ப இந்த மனுஷன் வந்து கத்தினார் சத்தம் போட்டால் நாங்கள் திரும்ப அவரிடை பார்த்து சத்தம் போட வேண்டியது இருக்கும் என்று சொன்னார். அது எனக்கு வந்து நான் சொன்ன அதை மாதிரிலாம் நம்ம திரும்ப சத்தம் போடக்கூடாது, அவரு வந்து அவருடைய இதை பண்றாரு அப்படின்னு சொல்லி நான் அதை சொன்னாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே அது சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் ஒரு பெரிய யுத்தம் மாதிரி வந்து அந்த வந்து சத்தம் போடுகிறான், நமக்காக ஆதரவு யாருமே இல்லையே அப்படின்லாம் கூட நான் நினைச்சிருந்த போல இருக்கு. நான் வந்து என்னுடைய சூப்பர்வைசர்ஸ் கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்தது. அப்போ என்னிடத்துல வேலை செய்யற இந்த சிறு சகோதரன் இப்படி சொன்னார் என்று சொன்னேன்னா, ஆதரவாய் நமக்காக நம்முடைய யுத்தங்களை யார் கொண்டு வருவா? அது நமக்கு வந்து நிறைய நேரத்துல நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி நமக்கு அந்த விசுவாசம் ஏன் இல்லை என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய யுத்தத்தை நாம தான் நடத்த வேண்டியது இருக்கிறது, நம்முடைய வெற்றி தோல்விகளை நம்முடைய தவறு நம்முடைய பிரச்சனை நம்முடைய தோல்விகள் தான் தீர்மானிக்க போகிறது. நான் வந்து இந்த யுத்தத்திலே வெற்றி பெறுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி நான் நினைப்பதினாலே என்னுடைய யுத்தங்களை நானே நடத்தி கொண்டிருக்கிறேன். தேவன் என்னுடைய யுத்தங்களை நடத்துவதற்கு அவருக்கு நான் வந்து அனுமதி கொடுப்பதில்லை. நம்ம எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. யாராவது ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? எனக்கு விரோதமாய் நிறைய பேர் இருக்கிறாங்க, உண்மைதான்,
ஆனால் என்னக்குள் இருப்பவர் எனக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவர், எனக்காக யுத்தத்தை அவர் நடத்துவார், எனக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு எத்தனை பேர் நம்புகிறோம். நம்ம யாரும் அப்படி நம்புறது இல்ல. ஏன் நம்புறது இல்லைன்னா, நாம அவரிடத்துல விசுவாசம் இல்லாததினாலே நம்மிடத்திலே அவருக்கு விசுவாசம் இருக்கும்னு சொல்லி நம்மால நம்ப முடியவில்லை. இதுதான் காரணம். நம்ம அவரிடத்திலே அன்பாய் விசுவாசமா இருப்போமானால் நமக்காக அவர் யுத்தத்தை நடத்துவார் என்பதிலே நமக்கு நம்பிக்கை இருக்கும். நமக்கு ஏன் நம்பிக்கை இல்லை என்றால், நம்ம வந்து அவருக்கு விசுவாசம் இல்லை என்று நம்முடைய இதயத்துக்கு தெரியும். அதனாலதான் நாம எவர் எப்படி அவரிடத்துல இருக்கிறோமோ அதே மாதிரி அவர் நமக்கு இருப்பார் என்று நினைக்கிறோம். வேதத்துல ஒரு வசனம் அப்படி இருக்கு, நீர் நம்முடைய, அதாவது மனிதர்கள் வந்து ஆண்டவரை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் தங்களுடைய பிரதிபலிப்பாய் பார்க்கிறார்கள். நாம வந்து ஆண்டவரை நம்முடைய பிரதிபலிப்பாய் பார்க்க கூடாது. ஆண்டவரை வந்து, அவர் பரிசுத்தர், நம்முடைய காரியங்கள் அவரை வந்து அஃபெக்ட் பண்ணுவதில்லை. நம்ம எப்படி வந்து நம்முடைய எல்லா பலகீனங்களிலும், நம்மளுடைய எல்லா தோல்விகளிலும், நம்முடைய எல்லா ஃபெயிலியர்லையும் தேவன் நமக்கா யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கார். யோசுவாவுடைய புத்தகத்துல இப்பதான் நம்ம போன வாரம் தான் பார்த்தோம் ஆகானுடைய காரியத்துல எந்த மாதிரியான அவருக்கு கோபம் இருந்தது என்று. ஆனால் அவருடைய கோபம் சில நிமிஷங்களிலே மறைந்து விட்டது. திரும்ப புதிதாய் பிறந்த உறவு மாதிரி எதையும் அவர் நினைக்காம அவர் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்துகிறார். தேவாதி தேவன் மனுஷர்களுக்காக ஆதரவாய் எவ்வளவு அற்புதமாய் யுத்தங்களை நடத்துகிறார் என்று பாருங்கள். எந்த அளவிற்குன்னா, சூரியனும் சந்திரனும் தன்னுடைய, அதாவது அது மூவ் பண்ணாம இருக்கும்படியாய் தேவன் பெரிய அற்புதத்தை செய்கிறதை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். நான் சிறு பையனா இருக்கும் போது எனக்கு எங்க வந்து இந்த கேள்வி எனக்கு மனதிலே வந்தது என்று கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வந்து கனிமரா லைப்ரரியில உட்கார் சென்னையிலே படித்து கொண்டு இருக்கும் போது திடீரென்று எனக்கு, சூரியனையும் சந்திரனையும் தேவன் எப்படி நிறுத்த முடியும், பூமி அல்லவா சுழண்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நான் யோசித்தேன். அப்போ திடீரென்று என்னுடைய இதயத்திலே அந்த வார்த்தை, அந்த வசனம், அந்த சொல் வந்தது. யோசுவா, அவனுக்கு அப்படிதான் தெரியும், அவன் வந்து என்ன நினைத்தான், சூரியன் வந்து பூமியை சுத்துவதுன்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா அப்போ வந்து அவர்களுக்கு இருந்த நாலேஜ் அவ்வளவுதான். ஆனால் தேவன், அவங்க தப்பா அப்படி கேட்டா கூட எது செய்வது என்று அவர்களுக்கு தெரியும். ஆண்டவர் வந்து, அவங்க வந்து சூரியனை நில்லு அப்படின்னு சொன்னா பூமியை நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைங்க வந்து தப்பா கேட்டா கூட சரியா இன்டர்பிரட் பண்ணி தேவன் அதன்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு வல்லமையுள்ள தேவன், நமக்கு ஜெபிக்க தெரியாட்டா கூட அதை சரியாய் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு தேவையான விளைவுகளை செய்யக்கூடிய தேவன், நம்முடைய பாஸ்ட்ல நம்ம செய்த தவறுகளை நெஞ்சத்திலே வைத்து அதுக்காக நம்ம இடத்துல பழிவாங்காத தேவன், தினசரி நமக்கு புதிதாய் அவருடைய கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிற தேவன். அதனாலதான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பாக்கியவான்னு சொன்னான். தேவனை, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். ஏனென்றால் கர்த்தர் நம் யுத்தங்களை நடத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய யுத்தங்களையும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம வந்து சமாதானமாய் யாருமே இல்லை, நமக்கு நிறைய யுத்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இந்த யுத்த காரியங்கள் நம்முடைய இதயத்தை வேதனைப்படுத்துகிறது, இது நம்முடைய சந்தோஷத்தை களவாடி கொண்டு போகிறது. ஏனென்றால் நாம வந்து தேவன் நமக்காக யுத்தத்திலே நம்மோடு கூட இருக்கிறார் என்பதிலே நம்பிக்கை இல்லை. எத்தனையோ பெரிய பணக்காரர்களுக்கு பாடிகார்டு இருப்பதை பார்த்திருக்கிறீர்கள்.
அவங்க போகும் இடமெல்லாம் வந்து நிற்பாங்க. அவங்க அந்த பணக்காரர்கள் சந்தோஷமா இருப்பார்கள், தைரியமாய் நடமாடுவார்கள். ஏனென்றால் பாடிகார்டுகள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை. அவங்க வந்து நம்மளை யாராவது அடிக்கணும்னு வந்தா கூட இவங்க வந்து நமக்காக யுத்தம் செய்வார்கள் என்று சொல்லி, ஏன்னா அதுக்காக தானே வேலை பணம் கொடுத்து அவங்களை ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. வேதத்துல போட்டிருக்கு, ஆப்ரஹாமை பார்த்து தேவன் அப்படிதான் சொன்னார், நான் வந்து உனக்கு மகா பெரிய கேடகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த மாதிரி அவர் பாடிகார்டாகவும் யுத்தங்களை நடத்துகிறவராகவும் இருக்கிறார். அப்போ தேவனுடைய உத்தமம் எவ்வளவு பெரியது, அவருடைய சின்சியாரிட்டி எப்படி உன்னை கைவிடுகிறதும் இல்லை, உன்னை விட்டு விலகுறதும் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொன்ன அந்த தேவனை எப்படி நம்ம நம்பி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் உட்பட அந்த கேள்வியை நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்மில் சந்தோஷமா இருக்கிறோம், தேவன் என்னுடைய யுத்தங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார், எனக்கு விரோதமா என்னவெல்லாம் சொல்றாங்க, எனக்கு விரோதமா என்னவெல்லாம் செய்கிறார்கள், ஆனால் எல்லாவற்றுக்கும் வெற்றி தரும்படியால் தேவன் எனக்காக யுத்தங்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த யோசுவாவின் புத்தகத்திலே சூரியனையும் சந்திரனையும் நிலைநிறுத்தின தேவன், தன்னுடைய ஸ்தானத்திலே தரித்து நிற்க செய்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தங்களை நடத்துகிற தேவனுடைய அந்த காரியங்களை நாம் தியானித்த நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு உண்மையாக பரிணமிக்கத்தக்கதாய் நமக்கு அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே உமக்கு உத்தமமா இல்லாவிட்டால் கூட, நாங்கள் உமக்கு விசுவாசமா இல்லாவிட்டால் கூட, எங்களுக்கு உத்தமமாகவும் கேடகமாகவும் எங்கள் யுத்தங்களை நடத்த ஆண்டவரே வல்லவராய் இருக்கிறீரே அப்பா. உமை நம்ப, உம்மிடத்துல நம்பி எங்களுடைய வாழ்க்கையின் யுத்தங்களை ஒப்பு கொடுக்க, நீர் யுத்தம் செய்வீர் என்ற சமாதானத்தோடு நாங்கள் நித்திரை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மை நம்ப எங்களுக்கு கிருபை தாரும், உம்மை நம்பி இருக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும். யோசுவாவுக்கு நீர் அந்த கிருபைகளை கொடுத்தீர் அல்லவா, அதே மாதிரி அந்த கிருபைகளை எங்களுக்கும் தாரும், உம்முடைய ஆவியானவரின் கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.